தளபதி 68 வந்து வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் உலாவிட்டு இருக்கு. அதான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த தகவல் விஜய் ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கலாம், ஆனா எனக்கு வந்து அதிர்ச்சியை கொடுத்துருக்கு. கஸ்டடின்னு ஒரு மொக்க படம் கொடுத்துருக்காரு, அவருக்கு போய் விஜய் வந்து எப்படி பட வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்ட்டு. ஆக்சுவலி பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கிறது ஒரு வல்லவர் அப்படின்னு நினைச்சு கூட அவர் வந்து வெங்கட் பிரபு ஓகே பண்ணிருக்கலாம். வெங்கட் பிரபு வந்து அரசியல் படம் எடுக்கிறதுல ஒரு பெரிய ஆளு, அந்த காலத்து மணிவண்ணன் மாதிரி. அப்போ அவர் டைரக்ஷன்ல நம்ம ஒரு அரசியல் படம் நடிச்சு ஆட்சி பிடிச்சி அப்படின்னு ஒருவேளை விஜய் கணக்கு போட்டாரான்னு தெரில. அப்படிலாம் கணக்கு போட்டிருந்தாருன்னா அதை விட காமெடி எதுவுமே இல்லை. படத்தில் வந்து ரெண்டு விஜய் இருப்பதற்கு 90% வாய்ப்பு இருக்கு. இந்த ரசிகன்களை உசுப்பேத்துற ஒரு தந்திரம் தான் இதெல்லாம். யூனிவர்ஸு, அந்த படத்தில் உள்ளவர் இந்த படத்தில் வருவார், இந்த படத்தில் உள்ளவர் அந்த படத்தில் என்ன வந்து என்ன கிளிக்கிறாரு. குமுதம் யூஸ்க்கு வணக்கம், வெல்கம் டு ஆர் ஷோ லைட்ஸ் ஆன். தளபதி 68 வந்து வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ண போறாரு அப்படின்ற ஒரு விஷயம் உலாவிட்டு இருக்கு. அதான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த தகவல் விஜய் ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்துருக்கலாம், ஆனா எனக்கு வந்து அதிர்ச்சியை கொடுத்தது. என்ன காரணம்னா, முதல்ல வந்து இந்த தகவல் உண்மையா அப்படின்னு நம்ம விஜய் தரப்புலயே நான் கேட்டேன், அவங்க வந்து ஆமா அப்படிங்கிற அந்த தகவல் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து எனக்கு ஏற்பட்டது வந்து ஆச்சரியம் இல்லை, அதிர்ச்சி தான். என்ன காரணம்னா, கஸ்டடின்னு ஒரு மொக்க படம் கொடுத்துருக்காரு, அவருக்கு போய் விஜய் வந்து எப்படி பட வாய்ப்பு கொடுத்தாரு அப்படின்ட்டு. ஆக்சுவலி நடந்தது என்ன அப்படின்னா, கஸ்டடி ரிலீஸுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே விஜய் கதை கேட்டு வெங்கட் பிரபு ஓகே பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அந்த கஸ்டடி இப்படி ஒரு மொக்கையாக மாறும்னு அவரே எதிர்பார்த்துருக்க மாட்டேன். மேபி இப்போ செகண்ட் தாட் வரும்ல சார் இருக்கு, இல்லை அது வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது. அல்லது இவர் சொன்ன கதை வந்து சரியான கதையாக இருந்து, அடடா இந்த கதை சூப்பர் கதை நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படி நினச்சிருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, வெங்கட் பிரபுவை இவர் ஏன் செலக்ட் பண்ணார் அப்படின்னா, ஒருவேளை அந்த மாநாடு படத்தில் இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கலான சில விஷயங்கள்லாம் பேசினார், அதனால் இவர் பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கிறதுல ஒரு வல்லவர் அப்படின்னு நினச்சி கூட அவர் வந்து வெங்கட் பிரபு ஓகே பண்ணியிருக்கலாம். அப்படி அவர் பண்ணியிருந்தார் அப்படின்னா அதை விட காமெடி எதுவுமே கிடையாது. என்ன காரணம்னா, மாநாடு படத்தில் உள்ள அந்த பொலிட்டிக்கல் ஏரியாக்கள் எல்லாமே ரைட்டர் லியாக்கத் அலிகான் ஒர்க் பண்ணி கொடுத்தது. ஓகே, அதை வந்து இவர் ஷூட் பண்ணார் அவ்வளவுதான். அதனால் வந்து அது எல்லாமே வெங்கட் பிரபுவோட ஐடியாலஜி அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன நினச்சேன்னா, விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதா சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ வெங்கட் பிரபு வந்து அரசியல் படம் எடுக்கிறதுல ஒரு பெரிய ஆள், அந்த காலத்து மணிவண்ணன் மாதிரி. அப்போ அவர் டைரக்ஷனில் நம்ம ஒரு அரசியல் படம் நடித்து ஆட்சியை பிடிச்சி அப்படின்னு ஒருவேளை விஜய் கணக்கு போட்டாரான்னு தெரில. அப்படியெல்லாம் கணக்கு போட்டிருந்தாருன்னா அதை விட காமெடி எதுவுமே இல்லை. ஓகே சார், அண்ட் லியோவில் இப்போலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா டபுள் ஆக்ஷன்ப்பா, ஒன்று லியோ இன்னொன்று பார்த்திபன் அப்படிலாம் சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஊட்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? இல்லை ஆக்சுவலி அந்த நியூஸே நம்ம தான் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணால் அப்படி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சது. ஓகே, அதனால் அதே நேரம் என்னன்னா, அந்த லியோ படக்குழுவில் வந்து நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணலான்னு கேட்கும்போது அவங்க அப்படியே மலிப்பிட்டாங்க. ஓகே ஓகே, ஆமான்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை, அதை அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இதில் ஏதோ ஒரு உண்மை இருக்குது அப்படின்ட்டு. அந்த படத்தில் வந்து ரெண்டு விஜய் இருப்பதற்கு 90% வாய்ப்பு இருக்குது. ஓகே, ரெண்டு விஜய், ஆனால் அது ரெண்டு கேரக்டராக இருக்குமா அப்படிங்கிறது நம்ம டவுட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் வயலன்ஸ் அப்படிங்கிற ஒரு கதையை மையப்படுத்திய படம் தான். ஆனால் பேஸ் பார்த்தீங்கன்னா, தமிழில் நான் பல முறை பார்த்து சலித்த அந்த பாட்சா ஃபார்முலா தான். ஓகே, ஹீரோ வந்து ஒரு ஊரில் இருப்பான், வேற ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான், பார்த்தா ஒரு நார்மலான ஒருத்தனாக இருப்பான், பார்த்தா அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். ஓகே, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் வேற ஒரு ஏரியாவில் ஒரு பெரிய தாதாவாக இருந்திருப்பான், அவ்வளோதான். ஸோ கிட்டத்தட்ட லியோவுடைய கதையும் இது தான். இங்கே ஒரு காஃபி ஷாப்பில் வச்சுக்கிட்டு பொண்டாட்டி புள்ளை அப்படின்னு இருக்கிற ஒருத்தன், அங்கே காஃபி ஷாப்பில் வந்து ஒருத்தன் அங்கே இருக்கிற ஒரு பெண்ணோட மிஸ்பிஹேவ் பண்ணுறான். ஓகே ஓகே, அதை வந்து இவர் ரியாக்ட் பண்ணி அவனை போட்டு வெளுத்துடுறாரு. அது சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய வீடியோவாக வைரலானா, அங்கங்கே அங்கங்கே உள்ளவெல்லாம் பார்க்குறான், அடடா நம்ம தேடிட்டு இருந்தவன் தானே இவன். ஓகே ஓகே, இவன் இங்கே இருக்கானான்ட்டு மொத்த பேரும் கிளம்பி விடுறாங்க. அப்போ அத்தனை பேரும் இங்கே கிளம்பி வர்றதுக்கு என்ன காரணம், அப்போ இவன் யார்றா அப்படின்னா இவன் தான் அவன் ஃப்ளாஷ்பேக். ஓகே, அப்படிங்கிறது தான் நான் கேள்விப்பட்ட தகவல். அதனால் இதை யாராவது கட் பண்ணி வச்சுட்டு படத்தில் இந்த காட்சிகள்லாம் இல்லை அப்படின்னா போட்டு வறுக்க வேணாம், பட் நான் கேள்விப்பட்ட தகவல் இது. அண்ட் இன்னொன்று உங்ககிட்ட கேட்கணும் சார், ஏன்னா சினிமாவில் ஒருத்தவங்க ஜொலிச்சாங்கன்னா அவங்களோட அடுத்த வாரிஸ் இருக்காங்களே சார், அவங்க சினிமாவில் வந்து பெருசாக ஜொலிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பாக்கியராஜ் எடுத்துக்கிட்டோன்னா சாந்தனு, சிபி சசிராஜ், சக்தி, இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமான பட்டாளம் இருக்குது. அண்ட் இவங்கெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு, ஏன்னா பேக்ரவுண்டே இல்லாதவங்க சினிமாவில் ஜொலிக்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு பேக்ரவுண்ட் வந்துமே இன்னும் அப்படியே கிளியர் இல்லை. ஆக்சுவலி சினிமாங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கடலுங்க, யார் வேணாலும் நீச்சல் அடிக்கலாம், என்னென்னா உங்களுக்கு திறமை இருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். அதே நேரம் இங்கே வந்து எல்லா திறமைசாலிகளும் ஜெயிப்பதில்லை, அதையும் நம்ம கருத்தில் எடுத்துக்கணும். இங்கே வந்து பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து கூடி வரணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நீங்கள் இங்கே ஜெயிப்பதற்கு நீங்கள் ஒரு வாரிசாக இருக்கணுங்கிற
அவசியமும் கிடையாது. அதெல்லாம் இன்றைக்கு வெற்றி அடைந்து உச்சத்தில் இருக்கிற வாரிசுகள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் டப்புன்னு வந்து அந்த வெற்றியெல்லாம் அடைஞ்சிடவே இல்லை. இப்போ விஜயை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, சந்திரசேகருடைய பையன்தான், சந்திரசேகர் அந்த காலத்தில் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான். அவராலேயே அவருடைய பையனை பார்த்தீங்கன்னா ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக லான்ச் பண்ண முடியல. கரெக்ட். அவர் வந்து நடிக்க வச்சு அந்த படங்கள்லாம் ஃப்ளாப் ஆகி, இனிமே இவனை வச்சு நம்ம படம் எடுத்தால் யாரும் பார்க்க மாட்டாங்க, அப்போ வேற ஒரு பெரிய டைரக்டரை வச்சு இந்த பையனை பண்ண வைப்போம்னா, அவர் பல இயக்குநர்களை ட்ரை பண்ணி, பி வாசு, பாரதிராஜா மாதிரி பல இயக்குநர்களை ட்ரை பண்ணி, பல பேர் நினைக்கிட்டா சார் அப்புறம் சொல்லு அனுப்புகிற சார்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஓகே. இப்போ அவங்க பார்வையில் வந்து இவனை வச்செல்லாம் படம் எடுத்தோம்னா அப்புறம் நம்மளும் ஓஞ்சி போய்டுவோம் தான் அன்னைக்கு நினச்சிருப்பாங்க. அதான உண்மை. ஆமாம் ஆமாம். ஏன்னா அன்றைக்கு விஜயை பற்றினே அவருடைய உருவத்தை பற்றிலாம் இந்த ஊடகங்கள் எப்படி கேள்வி பண்ணதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விஜய் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக போராடி தான் இன்றைக்கி அந்த இடத்த அடைஞ்சிருக்காரு. அதே மாதிரி சூர்யா, அவர் சிவகுமாருடைய மகன் தான், மணிரத்னத்தினுடைய நிறுவனத்தால் அறிமுகப்படுத்தப்பட்டார், வசந்த் அவர் அறிமுகப்படுத்தினார். ஆனாலும் சூர்யாவால் பார்த்திங்கன்னா பல வருடங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு வரவே முடியல. பல தோல்வி படங்கள், சூர்யாவா அப்படின்னா தலைதறிக்க ஓடினாங்க தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள்லாம். அப்படி தான் சூர்யா இருந்தார். ஓகே. கிட்டத்தட்ட பாலா படத்தில் நடித்ததுக்கு அப்புறமா தான் சூர்யாவுக்கே பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட் வேல்யூ வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அவர் தன்னை டெவலப் பண்ணிக்கிட்டு அவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்தார். அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே வெற்றி அடைவதற்கு வாரிசுங்கிறது தகுதியே கிடையாது. ஏன்னா அது ஒரு அறிமுகத்துக்கு பயன்படும், ஒரு விசிட்டிங் கார்டாக ஓகே பயன்படும். அவ்வளோதான். ஆமாம். அதுக்கப்புறம் நீங்கள் வரணும் அப்படின்னா அந்த திறமை தான். இப்போ சாந்தனு சிபிராஜ் போன்றவர்கள் ஒரு நட்சத்திர வாரிசாக இருந்தாலும் அவங்களால ஏன் கிளிக் ஆக முடியல அப்படின்னா, எனக்கு தோணுது என்னென்னா அவர்களுக்கு தோதான பொருத்தமான சப்ஜெக்டுகளை அவங்க செலக்ட் பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒன்று, அவர்களுக்கு தோதான சப்ஜெக்டுகளை தவற விட்டுருக்கணும், அல்லது அவர்கள் இதுவரைக்கும் நடித்ததெல்லாம் அவர்களுக்கு பொருத்தமற்றதாக இருக்கணும். ஓகே. இந்த ரெண்டில் ஏதோ ஒரு காரணத்தினால தான் இவர்களுடைய வெற்றிங்கிறது தாமதப்படுறதா நான் நினைக்கிறேன். பட் ராவணக்கோட்டம் படத்தை பொறுத்த வரைக்கும் சாந்தன் வந்து அந்த படத்தின் மீது ஒரு பயங்கர நம்பிக்கையில் இருந்தார். அந்த படம் தான் நமக்கு லைஃப் அப்படின்னாரு. ஆனால் அவர் அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்த அளவுக்கு ஒர்த்தான சப்ஜெக்ட் அது கிடையாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இன்னமும் கூட அவருக்கு வந்து எது சரியான சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல ஒரு தெளிவு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மாரி சொல்வது வந்து ஒரு யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா வந்து வடிவில் அவருடைய கையில் லால் அவரோட ஃபோட்டோ வந்துச்சு. ஒருவேளை அந்த குதிரையில் இந்த குட்டி பையன் இவர் தானோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லை, வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனால் இந்த யூனிவர்ஸ், சினிமாட்டிக் யூனிவர்ஸுங்கிறதுலாம் ஒரு பெரிய ஏமாத்து வேலைங்க. நீங்கள் ஒரு கதையை எடுக்கணும், அந்த கதையை திரைக்கதையை அமைச்சு இது ஒரு படம் அப்படின்னு கொடுக்கறது தான் அது சரியான விஷயமா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரசிகன்களை உசுப்பேத்துகிற ஒரு தந்திரம் தான் இதெல்லாம். யூனிவர்ஸு, அந்த படத்தில் உள்ளவர் இந்த படத்தில் வருவார், இந்த படத்தில் உள்ளவர் அந்த படத்தில், என்ன வந்து என்ன கிளிக்கிறாரு அதான கேள்வி. அந்த படத்தில் ஒருத்தர் ரோட்டில் போனவர், இவர் இந்த படத்துலேயும் ரோட்டில் போகிறாருங்கிறதுனால இந்த கதையில் என்ன நன்மை நடக்க போகுது, என்ன திருப்பம் நடக்க போகுது? ஒன்றும் ஒன்றுமே கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து ஒரு குஷிப்படுத்துகிற, அவனை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பற்றி பேச வைக்கிற ஒரு தந்திரம் தான். லோகேஷ் கனகராஜ் இப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா அது பெருசாக அதை பற்றி நம்ம ஒன்றும் கமெண்ட் அடிக்கிறதுக்கு வழி இல்லை. என்னென்னு கேட்டால் அவர் எடுக்கிறது ஒரு கமர்ஷியல் படம், அதில் வந்து இந்த படத்தில் நடித்தவன் அதில் நடித்தா என்ன நடிக்கலைன்னா என்ன நம்ம கடந்து போயிடலாம். ஆனால் மாரி செல்வராஜ் ஒரு வாழ்வியலை படமாக எடுப்பதாக சொல்லிக்கிட்டு தான் பல படங்களை எடுத்துக்கிட்டு இருக்காரு. பல உண்மை சம்பவங்களின் அடிப்படையில் தான் அவர் படங்களே எடுக்கிறாரு. ஸோ அந்த படத்தில் போய் மாரி செல்வராஜ் யூனிவர்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒன்று ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அப்புறம் வந்து நீங்கள் பொய்யாக புனைய வேண்டியதாகிடும். அப்போ அந்த உண்மை வந்து இதுலேருந்து வெகு தூரம் விலகி போயிடும். அந்த ஆபத்து இருக்குது. சார், இப்போ தனுஷ் வந்து அடுத்தது நிறைய படம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ நெல்சன் கூட இணைய போகிறதாகவும் சொல்லிட்டு இருக்காங்களே, எப்படி சார் சாத்தியம்? இல்லை, அது வந்து ஒரு தவறான தகவல். நான் அந்த தயாரிப்பு தரப்பிலேயே விசாரித்தேன். எங்கள் ப்ரொடியூசர் லலித் வந்து நெல்சனை சந்தித்ததே இல்லைங்க சமீபத்தில் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க. பட் அந்த மாதிரியான எந்த விஷயமே கிடையாது. என்னென்னா அவர் கேப்டன் மில்லர் முடிச்சுட்டு தான் அந்த டேட் சொல்கிறதா சொல்லியிருக்காராம். இது வந்து வதந்தி தான் அது. ஓகே. ஸோ அட்லி வந்து ஒரு ஸ்டேட் ஹிந்தி ஃபிலிம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போறாரு அப்படின்னு சொன்னால் வருந்தவன் நடிக்க போகிறாங்க. இது வந்து தெரிய ரீமேக்காக இருக்குன்னு சொன்னாங்க. இங்கேருந்து அங்கே போயிட்டார் சார், செட்டில் ஆகிட்டாரு. பயங்கரமாக ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு டப்பு வந்துச்சா சார்? இல்லை இல்லை, ஆக்சுவலி அதுவும் வந்து ஒரு வதந்தி தான். என்ன மேட்ரு அப்படின்னா, தெரி படத்தை ஹிந்தியில் வந்து ரீமேக் பண்ணுறாங்க. அதில் வந்து வருண் தவான் நடிக்கிறாரு. ஓகே. அந்த படத்தின் தயாரிப்பாளரும் அட்லி கிடையாது, இயக்குனரும் அட்லி கிடையாது. ஓகே. சேம் டைம் என்னென்னா, அந்த படத்தை வந்து ஒரு 10 கோடி ரூபா கொடுத்து வந்து இந்த ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு இயக்குனராக இவருக்கும் அதில் வந்து ஒரு பெரிய கணிசமான பணம் கிடச்சிருக்கு. அப்போ அந்த தயாரிப்பு நிறுவனம் இவர்கிட்ட என்ன ஒரு ரிக்வெஸ்ட் வச்சாங்கன்னா, நீங்கள் தயாரிப்பு டைரக்ஷன் மேற்பார்வை பண்ணணும். ஓகே. இவர் எடுத்து வந்து கொடுப்பாரு, அதை நீங்கள் ஒருத்தரை பார்த்து எங்களுக்கு சொல்லணும், அதுக்கு உங்களுக்கு ஒரு சம்பளம் தர்றேங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நடந்தது. மற்றபடி இவர் இயக்கத்தில் நடிக்கிறாரு, தயாரிப்பில் நடிக்கிறார் அப்படிங்கிறதுலாம் ஒரு வதந்தி தான்.
ஓகே, அஜித் அவருடைய 62 படத்தில் வந்துட்டு ரெண்டு நடிகைகள் நடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் த்ரிஷா ஐஸ்வர்யா ராய், இவர் காத்துவாக்கு ரெண்டு காதல் பார் ஒரு பார்ட் 2 இருக்க போகுது. இல்லை இல்லை, அதெல்லாமே வந்து சும்மா, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு படம் பற்றின அதிகாரபூர்வ செய்தி வரலைனாலே இவங்க என்ன பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கு வந்து கதைகளை அப்படி போட்டு அடித்து விட்டுறாங்க. அதெல்லாம் அதை சொல்லுனா நம்புவதற்கும் ஒரு கூட்டம் இருக்குது. அது நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் சொல்லலாம். ஜெயிலர் படத்தில் வந்து ரஜினியை தூக்கிட்டு கமலஹாசன் தான் ஹீரோ அப்படின்னா அதை ஒரு 200,000 பேர் பார்ப்பான். அதையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியை என்னமோ சொல்கிறாங்களே அதெல்லாம் போட்டு அதையும் பயங்கரமாக வைரல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் அடுத்த பாட்டு எடுக்கிறாங்க, அதில் ரஜினி நடிக்கிறார் அப்படின்னா அதையும் பார்க்குறதுக்கு ஆட்கள் இருக்குது. எப்பயுமே அந்த யூடியூப் பார்வையாளர்கள் வந்து உண்மை எது பொய் எதுங்கிறத கொஞ்சம் அவங்க வந்து தெளிந்த பார்வையோடு பார்க்கணும். ஸோ அதனால தான் இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வருது. பட் இதுவும் கூட ஒரு வதந்தி தான் எல்லாமே உங்களுக்கு. என்னென்னா இந்த ஐஸ்வர்யா ராய் த்ரிஷா அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ராயிடம் லைக்கா நிறுவனம் இதுவரைக்கும் பேசவே இல்லை. ஓ, அப்படி ஒரு விஷயமே நடக்கவே இல்லை. த்ரிஷா கிட்ட வந்து அவங்க ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னென்னா த்ரிஷா வந்து நிறைய சம்பளம் கேட்குறாங்க. ஒரு லியோவெலாம் நடிக்கிறாங்கல்ல, அதனால பெரிய சம்பளம் கேட்குறதுனால ஒரு சின்னதாக ஒரு அந்த பேச்சுவார்த்தையில் வந்து ஒரு சுணக்கம் இருக்குது. ஸோ இதுதான் உண்மை. மற்றபடி 22ஆம் தேதி ஷூட்டிங் போகிறாங்க, அதேமாதிரி அதுக்குள்ளே கமிட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ வந்து பிச்சைக்காரன் 2 வருது சார், இதில் வந்து விஜய் ஆண்டனி ஒரு டேரக்டர் அவதாரம் எடுத்திருக்காரு, செத்து பொழைச்சவன்லாம் சொல்லி நிறைய பாட்டெலாம் பாடிட்டு இருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார், ஒரே ஆளாக ஆல்ரவுண்டராக இருக்கிறது எப்படி? இல்லை அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. சினிமாவில் எப்பயுமே இந்த ஆல்ரவுண்டர்னு சொல்கிறதே ஒரு பெரிய ஹம்பக் தான். நிச்சயமாக அவங்க வந்து அந்த வேலையை பண்ணவே மாட்டாங்க. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கதை திரைக்கதை வசனம் இயக்கம்ங்கிறது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரே டிபார்ட்மெண்ட் தான். அதை வந்து நீங்கள் ஒரு ஆள் ஈஸியாக கவனிச்சிடலாம். அதுக்கப்புறம் சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறதையும் நீங்கள் அதோட பண்ணிட முடியும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னன்னா இவ்வளவையும் பண்ணுகிற ஒருத்தரே ஒரு டைரக்டராக நீங்கள் வந்து கேமரா வழியாக பார்த்துட்டு கட்டுன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இவர் தான் எடிட்டர், அப்புறம் இவர் தான் மியூசிக் டைரக்டர், இவர் தான் ஆர்ட் டைரக்டர் அப்படிங்கிறதெல்லாம் நிச்சயமாக இவங்க செய்ய மாட்டாங்க. வேற ஒருத்தரை செய்ய வச்சு இவங்க பேரை போட்டுக்குவாங்க. அதான் கடந்த காலத்தில் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய மேதை வந்து பாலு மகேந்திரா, அவரே ஒரு கட்டத்தில் என்ன பண்ணார்னா படத்தொகுப்புன்னு அவர் பேரையே போட்டுக்குவார். ஆனால் நிச்சயமாக அவர் அதை செய்ய மாட்டார். அங்கே பார்த்தீங்கன்னா வேறொரு எடிட்டர் இருப்பார், அவர் அந்த வேலையை செய்வார். என்ன ஒன்றுன்னா ஒரு டைரக்டராக இவர் வந்து இந்த இடத்துல கட் பண்ணு, இதை கட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அது வந்து எல்லா இயக்குநர்களும் சொல்கிறது தான். கண்டிப்பாக ஒரு இயக்குநராக இவர் பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டிங் மார்க் சொல்கிறதை மட்டும் வச்சு இவர் தன்னை எப்படி எடிட்டராக போட்டுக்க முடியும்? கிட்டத்தட்ட விஜய் ஆண்டனி அதுதான் பண்ணுறார். அவர் படத்தினுடைய எடிட்டிங்கே அவர் பார்க்குறதா தான் சொல்லிகிட்டு இருக்காரு. என்னென்னா வேற ஒருத்தரை வச்சு அவர் எடிட் பண்ணுறாரு, சும்மா வெளியில் சொல்கிறது. ஆனால் எடிட்டர்னால் அவருடைய பேரை அவர் போட்டுக்கிறார். அதனால் இவரை வந்து ஒரு அஷ்டவதானியாவெலாம் நம்ம கற்பனை பண்ணி அவ்வளோ பெரிய கிரீடத்தையெல்லாம் அவருக்கு சுமத்துறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரன் 2 படத்தினுடைய கதையே வந்து ஒரு அபத்தமான யதார்த்தத்துக்கு ஒத்து வராத ஒரு கதை. ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருக்கான், அவன் வந்து இப்போ ஒரு அம்பானி மாதிரி அதானி மாதிரி ஒருத்தன் இருக்கான். என்னடா இவன் இவ்வளவு காசு, இவன் தொட்ட தொழிலெலாம் விளங்குது, இவ்வளோ பெரிய ஆளாயிட்டானேன்னு அவனுடைய எதிரிகள் வந்து அவனை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பிச்சைக்காரனுடைய மூளையை கொண்டு போய் அவனுக்கு பொறுத்துறாங்களாம். ஓ, ஓகே. அப்போ என்ன அர்த்தம்னா அவன் பிச்சைக்காரன் ஆகிடுவான்னு இவங்க நினைக்கிறாங்க. ஆனால் அப்படி நடக்காமல் வேற ஒன்று நடக்குது. இதுதான் பிச்சைக்காரன் 2 கதை. கேட்கும் போதே உங்களுக்கெல்லாம் சிரிப்பு வரும், பார்க்குறவங்களும் சிரிப்பாங்க. இதை எப்படி நம்ம வந்து ஒரு சிறந்த படமாக சொல்ல முடியும்? ஓகே சார், இந்த படத்தை எப்படி சார் நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? அவ்வளோதான். இல்லை, எனக்கு இந்த மாதிரி படங்கள்லாம் எந்த எதிர்பார்ப்புக்கும் கிடையாது. ஃபரானா, கஸ்டடி, குட் நைட் அண்ட் ராவணக்கோட்டம், இந்த 4 படங்களில் உங்களுக்கு மனம் கவர்ந்த படம்னா எது சார்? எனக்கு பிடித்த படம் வந்து குட் நைட் படம் தான். இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தை பார்ப்பதற்கு முன்பு வரை எனக்கு அந்த படத்து மேலே ஒரு பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாது. குட் நைட் அப்படிங்கிற அந்த தலைப்பை பார்க்கும்போது கொஞ்சம் எரிச்சல் தான் வந்தது. என்னடா அது, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தமிழ் பட தலைப்புகளிலிருந்து இந்த பிறமொழி ஆதிக்கத்தை வந்து விரட்டிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவங்க ஒரு ஆங்கில தலைப்பையே போய் படத்துக்கு வச்சுருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு எரிச்சல் தான். ஆனால் படம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த எரிச்சல் மறைந்து அந்த படம் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படமாக மாறினது. ஒரு குரட்டை விடுகிற, அதீத குரட்டை சத்தத்தை எழுப்புகிற ஒரு இளைஞன், அவன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள், அதுதான் கதை. அது கதையாக நமக்கு இதுதான் இந்த படத்தினுடைய முடிவு இதுதான் இருக்குன்னு நம்மளால் யூகிக்க முடிஞ்சுது. ஆனால் என்னென்ன அந்த ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதை இருக்குல்ல, அதுதான் அந்த படத்தை வந்து எல்லாராலும் ரசிக்க வச்சது, எல்லா மக்களாலும் பாராட்டப்பட்டதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கிரிப்டு தான். தனியாக அந்த இயக்குனர் வந்து ஒரு புதுமுக இயக்குனர், ஆனால் ரொம்ப அழகாக வந்து அந்த படத்தினுடைய திரைக்கதையை வந்து பண்ணியிருப்பார். ஸோ அதனால் இந்த வாரத்தில் வந்து எனக்கு பிடித்த படமானது குட் நைட் படம் தான். அதுக்கப்புறம் ஃபர்கானா படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு மோசமான படமாக சொல்ல முடியாது. அந்த இயக்குனர் என்ன
கதையை கையில் எடுத்தாரோ அதை வந்து அழகாக சொல்லியிருக்காரு, நேர்மையாக சொல்லியிருக்காரு, மாற்றம் இல்லை. ஆனால் இங்கே என்ன சிக்கல்னால், ஒரு சினிமா பார்வையால் நான் பார்க்கும்போது எப்பயுமே உங்களுக்கு அந்த காட்சிகள்ங்கிறது அப்படி நகர்ந்து போகணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துலேயே அந்த கதை வந்து அப்படி தேங்கி போயிருக்கும்ல. அதுக்கப்புறம் ராவணக்கோட்டை, ராவணக்கோட்டை படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த விக்ரம் சுகுமாரன் ஏற்கனவே மதையான கூட்டம்னு ஒரு படத்தை எடுத்தவர், அதில் அந்த சாதி பெருமை தூக்கலாக இருந்தாலும் ஒரு டைரக்டராக வந்து அவர் வந்து நம்ம கவனத்தை ஈர்த்த ஒருத்தவராக தான் இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட சுகுமாரன், விக்ரம் சுகுமாரன் இயக்கிய படம்ங்கிறது தான் நமக்கு அந்த படத்தின் மீதான ஒரு முதல் கவன ஈர்ப்பையே கொடுத்தது. ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதை வந்து பூர்த்தி பண்ணலை. அவர் பண்ணாரா இல்லை வேற யாரும் அவர் பேரில் டைரக்ட் பண்ணாங்களா அளவுக்கு வந்து ரொம்ப மொக்கையாக தான் அந்த படம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாதி ஒற்றுமையை பேசுகிறேங்கிற பேரில் ஒரு பொய்யா செயற்கையான காட்சிகள்லாம் நிறைய பண்ணிடுச்சு. அதனாலேயே வந்து அது நம்மளால் கனெக்ட் பண்ண முடியல. ஓகே. அண்ட் கஸ்டடி படம் வந்துருக்கு. கஸ்டடி படம் நான் பார்க்கல. அதே நேரம் என்ன இருக்குன்னா அது வந்து ஒரு மொக்க படம் அப்படிங்கிற மாதிரி தான் ரிவ்யூக்கள்லாம் வந்தது. இன்னொன்று அதை அதனுடைய அந்த டீசர் இதெல்லாம் பார்க்கும்போதே தெரிஞ்சது இது ஒரு வழக்கமான ஒரு மசாலா படமாக தான் இருக்கும் அப்படின்னு. கிட்டத்தட்ட அப்படி தான் விக்ரம் பிரபு அந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. அதனால தான் அது தமிழ்நாட்டிலையும் அந்த படம் எடுபடலை, ஆந்திராவிலையும் அந்த படம் எடுபடலை. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். நிறைய விஷயங்கள் சார், மகிழ்ச்சி.